இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைத்தான்ஸ் இருக்கு. டைட் பண்ணது பாருங்க, என் கையை டைட் பண்ணது தெரியுதா? சைலண்டாக பிடிச்சா ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். போட்டுறாத வளையலுக்குள்ளார போந்து வெளில வருது. எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது. இப்போ தான் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. ஃபுட்பாலை ரெண்டாக கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது. தவக்கலை எல்லாம் நம்ம வெளியில் தான் பார்த்துருக்கோம், இங்கே வளர்த்துட்டு இருக்காங்க. எல்லாம் முறைச்சிக்கிட்டு கோபமாக பார்த்துட்டு இருக்குது. ஏய் அப்படின்னு வெல்கம் பேக் டு மிஸ்ஸஸ் ரோலிங் சார். இது வந்து ஆக்சுவலி கர்நாடகா அக்வேரியமோட Part-2 வீடியோ. Part-1 நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் மேமல்ஸ் பார்த்து என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெப்டைல்ஸ் பற்றினது. என்னென்ன வெரைட்டிஸ்லாம் இருக்குன்றத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் டைம் பார்த்ததை விட பார்த்தீங்கன்னா இப்போ டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் பைத்தான்ஸ் இருக்குது. லாஸ்ட் டைம் வந்து பிளாக் அண்ட் எல்லோ கலரில் இருந்தது, இது வந்து எல்லோ அண்ட் ப்ரௌன் கலரில் இருக்குது. செமையாக இருக்குது. எல்லாம் தூக்க கலக்கத்தில் இருக்க போல பேசாமல் இருக்குது. This is albino pied pink stripe. Okay, albino pied pink stripe. ஜென்ரலாக நமக்கு டச் பண்ணுவோம். இது வந்து கொஞ்சம் குட்டி பைத்தானா, இது சின்ன பைத்தானோ? ஏஜ் கொஞ்சம் சின்னது. ஏன்னா வந்து அந்த ஸ்கின் வந்து தொடும்போது அந்த சாஃப்ட்னஸ் தெரியுது. ஜென்ரலாக வந்து கொஞ்சம் முன்னாடியெல்லாம் தொடும்போது கொஞ்சம் திக்காக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இது கொஞ்சம் சின்ன பைத்தானோ, குட்டி பைத்தானா, அதனால் வந்து கொஞ்சம் ஸ்கின் எல்லாம் சாஃப்டாக இருக்குது. கொஞ்சம் துரு துருன்னு அது இருக்குது. இது கொஞ்சம் தூங்கு மூஞ்சியாக இருக்குது. தூக்க கலக்கத்தில் இருக்குது போல். இது பாருங்க நடந்துக்கிட்டே இருக்குது. டைட் பண்ணது பாருங்க, என் கையை டைட் பண்ணது தெரியுதா? ஓகே. பெட்ஸோட ரேட் வேணுன்னா நீங்கள் அவரை காண்டாக்ட் பண்ணிங்களா, அவங்க சொல்லுவார். நான் வந்து சிவபெருமான் மாதிரி என் கழுத்தை நோக்கி பாஞ்சு போயிட்டுருக்காரு இவர். சைலண்டாக பிடிச்சா ஒன்றும் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். போட்டுறாத ரொம்ப பிஞ்சாக இருக்குது. இது குட்டி பைத்தான் மாதிரி. இது பேர் என்ன சொன்னீங்க? ஸ்ட்ராபெரி பான் ஸ்னேக். செம்ம குட்டியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து இதோட இது சைஸ் எவ்வளோ தானே? இன்னும் வளருமா? எவ்வளோ பெருசு வரும்? ஓகே ஓகே ஓகே. 6 feet வரும். வளையலுக்குள்ளார போந்து வெளில வருது. 6 feet வருமா? ஓகே ஓகே. குண்டு இவ்வளோ பெருசு வருமா? ஓகே. இது வந்து 6 feet வரும் உரையுமா? இதோட ஏஜ் எவ்வளோ இருக்கும் இப்போ? இதுவும் சேம் ஏஜ் தானா? அதே சேம் 5 months. இதுவும் சேம் 5 months, சேம் 6 feet வரும் இல்லை? இதோட ஏஜும் பார்த்தீங்கன்னா 5 months சொல்கிறாங்க. 6 feet வரைக்கும் வளரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அந்த பைத்தான் மாதிரியே தான், அந்த இந்த குட்டி பைத்தான் மாதிரி தான், ஸ்ட்ராபெரி பைத்தான் மாதிரி தான். பார்க்க கொஞ்சம் பயங்கரமாக தான் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்க்கும்போது அந்த மலைப்பாம்பு ஃபேமிலி மாதிரி இருக்குது. இது நம்ம நார்மல் பாம்போட ஃபேமிலி மாதிரி இருக்கு இல்லையா? அதனால் கொஞ்சம் லைட்டாக பயமாக தான் இருக்குது. இந்தாங்க எடுத்துகிறீங்க. ஓகே, கடிக்கிறேன். இது வந்து எலியோட குட்டி இவ்வளோ பெருசு இருக்குல்ல, அதை சாப்பிடுமா? இதுவே குட்டியாக இருக்குது, இவ்வளோ பெருசு இருக்குது, அதை சாப்பிடுமா? எவ்வளோ நாளைக்கு ஒரு தடவை ஃபீட் பண்ணுவீங்க? வீக்லி ஒன்ஸ்? வீக்லி ஒன்ஸ் ஃபீட் பண்ணணுமா அந்த குட்டி எலியை? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இகுவானா. நிறைய கலர் கலராக வந்திருக்குது. அப்போ இருந்தபோது கலர் ரொம்ப இல்லை, துரு துருன்னு ஏறுது பாருங்க. காலையில் நான் வந்தபோது தூங்கிட்டு இருந்துச்சு, இப்போ துரு துருன்னு ஏறிட்டு இருக்குது. நிறைய இதில் கலர்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறாரு என் மேலே. இது பார்த்தீங்கன்னா க்ரீனு, இது ப்ளூவு, நெக்ஸ்ட் இது எல்லோ, அல்பைனோ, அடுத்தது ஒன்று லைட் ப்ளூவில் வராரு. லைட் ப்ளூ தானே அது? ஸ்னோ கலர், ஸ்னோ கலர். இது ரெண்டும் கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்குது. இது ரெண்டும் இவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. க்ரீனும் ப்ளூவும் கொஞ்சம் குட்டியாக இருக்காங்க. ஃபைவ் மந்த்ஸ் பேபிஸ் இவங்கெல்லாம். எல்லாமே சூப்பர் சூப்பர் கலராக இருக்குது. க்ரீனு, ப்ளூ, ஸ்னோ,
அண்ட் தென் yellow color. Yellow color தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல கண்ணை பறிக்கிற மாதிரி இருக்கு. சூப்பரா பளிச்சுன்னு இருக்கு. This all this is expensive. இது எக்ஸ்பென்சிவா? இந்த ஸ்னோ வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ்ன்றாரு. ஏன் அப்படி இந்த கலர் கிடைக்காதோ? கரெக்டா கிட்டோம். இந்த கலர் கிடைக்காதா? ரேர் கலரா? ஸோ இவங்க மட்டும் எக்ஸ்பென்சிவ் இந்த ஸ்னோ கலர். இதோட ஃபுட்டு வெஜ் தானே இது சாப்பிடுவோம். நமக்கு ஏற்கனவே தெரியும் இக்வானா பற்றி. இவங்க எல்லாருமே வெஜ் தான் சாப்பிடுவாங்க. ஆப்ரிக்கன் கல்கட்டா டாட்டாஸ். ஓகே, இது பார்த்தீங்கன்னா அழகாக இதோட ஷெல் வந்து இப்படி க்ளோஸாக இருக்கிறது எல்லாமே வந்து டாட்டாஸு. கொஞ்சம் பட்டையாக இருக்கிறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து டர்ட்டில்ஸு. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சமத்தாக இருக்குது, அழகாக இருக்குது. அதாவது ஒரு பால் ஃபுட்பாலை ரெண்டாக கட் பண்ணி போட்ட மாதிரி இருக்குது எனக்கு. இதை பார்த்தா நல்ல அழகாக அந்த இது வந்து இப்படி இருக்குது. அழகாக அதோட ஓடு ரொம்ப அழகாக இருக்குது, அமைதியாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ரெட் இயர் டர்ட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1600 ரூபாய் சொல்கிறாங்க. செம்ம துருத்துருன்னு இது பாருங்கள் கால் ஆடிட்டுக்குது. டூ மந்த்ஸ் பேபி. எவ்வளோ பெருசு வரைக்கும் வளரும் இது? அரவுண்ட் 6 to 10 inches வரைக்கும் வளரும்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 months ஓல்டு பேபி இவங்கலாம். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 1-2 குட்டி டர்ட்டில் தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது கொச கொசன்னு. இப்போ தான் குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. குளித்தோன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகி எல்லாம் ஓடிட்டு இருக்காங்க, விளையாண்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே எல்லா பெட்ஸுமே நம்மளால் கையில் எடுத்து காமிக்க முடியல. எது எது கையில் எடுத்து காமிக்க முடியுமோ அதெல்லாம் காமிச்சேன். மற்றது இந்த ஸ்டார் ஃபிஷ்ஷு, இந்த நீமோ ஃபிஷ்ஷு, இதெல்லாம் வந்து கையில் தொட முடியாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே இருக்குது பாருங்கள் ஸ்டார் ஃபிஷ்ஷு, அங்கே ஒன்று ஏழி போயிட்டுருக்குது. இங்கே ஒரு பெரிய ஸ்டார் நானும் வந்ததுலேருந்து பார்க்குறேன். அது படுத்து தூங்கிக்கிட்டே இருக்குது, ஒரு மூமெண்ட்டும் இல்லை. பட் அது வந்து லைவ்னு தான் சொல்கிறாங்க. அப்புறம் அங்கே ஒரு ஃபிஷ் பாருங்கள், பிரானா மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா? கிட்டக்கு போனோன்னா முடிய சிலுப்புது, பிரானா மாதிரியே. அது இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது பாருங்கள். இந்த கலர் பார்த்தீங்கன்னா செம்ம கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த ஃபிஷ்ஷு. சிக்கி 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 கண்ணுக்கே குளிர்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் ஆஃப் ஃபிஷ்ஷஸ் இருக்குது, எல்லாமே அழகழகாக இருக்குது. ஃபிஷ் வெரைட்டிஸ் மட்டும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா இது செலமாண்டர் இருக்குது, எக்ஸலாட் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக வந்து இந்த தவக்கல இருக்குது பாருங்கள், ஆல்பினோ கிளாக் ஆல்பினோ கிளாட் ஃப்ராக்னு சொல்லி சொல்கிறாங்க. நமக்கு பேர்லாம் வாயில் நுழைய மாட்டேங்குது. இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் இல்லையா. தவக்கலையெல்லாம் நம்ம வெளியில் தான் பார்த்துருக்கோம், இங்கே வளர்த்துட்ருக்காங்க. செம துருத்துருன்னு இருக்குது. இதை வெளியில் எடுத்து காமிக்கலாமான்னு கேட்டேன். ஆனால் வெளியில் எடுத்தோம்னா அது தாவி குறித்து ஓடி போயிடும், அதுக்கப்புறம் அது தேடுறதே பெரிய வேலையாயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதனால் வெளியில் எடுத்து என்னால் காமிக்க முடியல. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நண்டு இருக்குது பாருங்கள், கிராப். இது என்ன டைப்? ரெயின்போ கிராப். பார்த்தீங்கன்னா நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது, உள்ளே எல்லாம் உட்காந்து முறைச்சி பார்க்குது கேமரா எடுக்கலாம். ஆக்சுவலி இது வந்து ரெயின்போ கிராப்னு சொல்லி சொல்கிறாங்க. உண்மையிலே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குது, எல்லாம் முறைச்சிக்கிட்டு கோபமாக பார்த்துட்டு இருக்குது ஏய் அப்படின்னு. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய எக்ஸாட்டிக் பெட்ஸ் கலெக்ஷன்ஸ் நிறையாவே இருக்குது நம்ம கர்நாடகா அக்வேரியமில். அது ஏற்கனவே தெரியும் நமக்கு. அவரும் வந்து நம்ம சையத் பாயும் வந்து நியூ அரைவல்ஸ் வர வர இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பார். நம்ம செக் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நமக்கு லேட்டஸ்ட் அரைவல்ஸ் என்னென்ன அதோட ப்ரைஸ் டீட்டெயில் எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடும். வேணும்னா நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மிஸ்ஸஸ் ரோலிங் சருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.